பரிணாம வளர்ச்சி என்பது எப்போதும் இருக்கும். அவை சில நேரங்களில் நல்லவையாக இருக்கும், சில நேரங்களில் அப்படி இல்லாமலும் இருக்கும். பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் நன்மை பயக்கின்றன என்று நகைச்சுவையோடு நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க வருகின்றார்கள் எம் பள்ளி மாணவர்கள். கண்டு ரசிப்போம். ஸ்கூல் லைஃப்பில் 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் தனித்தனியாக படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இவங்க ஒன்றா சேர்ந்து படித்தா எப்படி இருக்கும்? நாம் எல்லாரும் மறக்க முடியாத பள்ளி பருவம் நீங்கள் கைத்தட்டினா தான் நாங்கள் செய்திக்கே வருவோம். அப்பளம் தேன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா உங்களை யாரும் மதிக்க மாட்டானுங்களா? எங்களை யார் மதிக்கிறாங்களோ இல்லையா பரவாயில்ல, பீசா பர்கர் தின சீக்கிர சுகர் தாண்டா வரும். நாங்க விளையாடுற கேம்ல விழுந்தா எழுந்துரு வேண்டாம், நீங்க விளையாடுற ஆன்லைன் கேம்ல விழுந்தா எந்திரிக்கவே முடியாதுரா. அடிக்ஷன்ரா அடிக்ஷன். நீ என்ன சொன்ன, புக்குக்குள்ள மயிலிறக வச்சு அரிசி போட்டா குட்டி போடும் சொன்ன, குட்டியே போடல. ஏய் பைத்தியம், என்ன அரிசி போட்ட? புளங்குள்ள அரிசிடா. பச்சை அரிசி போட்டுதான் குட்டி போட்டு இருக்கோம். மச்சா சொல்லி டிப்பன் அரிசி போட்டேன், அப்பாடா எனக்கு பழக்கம். மயிலு முட்டை தானே போடும், மயிலருக்கு குட்டி போடும் சொல்றாங்க, பைத்தியம் மச்சா. ஆனுங்க சன்னிகாய் என்ன? இல்ல ப்ரோ, மயிலருக்கு குட்டிதான் போடும், அடல்ட் திங்ஸ் தான். என்னடா டைம் ஆச்சுன்னா சாரே வரல. இந்த எக்ஸாம்ல நீங்க யாருமே ஒழுங்கா அதுல உங்க ஆன்சர்ஸ் எதுவுமே எனக்கு ஹாப்பியாவே இல்ல. நீங்க கேட்ட க்வெஸ்சன் கூட எனக்கு ஹாப்பியா இல்ல. நாங்க ஏதாவது கேட்டோமா என்ன? ஏய் நல்லா படிங்கடா, உங்களுக்கு கார் பிடிக்குமா? எல்லாருக்கும் கார் பிடிக்கும் அப்படிதானே? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சா இஷ்டப்பட்டு கார் வாங்கலாம். நீங்க நல்லா படிப்பீங்களா? ஆமாமா, நான் ஸ்கூல்ல நல்லா படிப்பேன், நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க். அப்ப ஏன் சார் நீங்க ஸ்கூலுக்கு பைக்ல வர்றீங்க, கார்ல வரல? ஹே ஷட் அப். ஓகே, உங்களுக்கு ஸ்கூல் எப்படி இருந்தா பிடிக்கும்? ஊட்டி இருந்தா பிடிக்கும். என்ன? ஊட்டி இருந்தா பிடிக்கும் சார். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா, எத்தனை திருவள்ளுவர் வந்தாலும் திருத்தவே முடியாதுடா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கிளாஸ் முடியுது, நெக்ஸ்ட் பீரியட்ல பார்க்கலாம்.
Students, take your max note. Give your max note. என்ன எதையுமே சால்வ் பண்ணாம வச்சிருக்கீங்க, என்னங்கடா மேக்ஸ் ஹோம்வொர்க் நோட்ல எல்லா ப்ராப்ளமும் அப்படியே இருக்கு, ஏன் எதையும் சால்வ் பண்ணல? என்ன தைரியமா பதில் சொல்றீங்க, ஏன் எதையும் சால்வ் பண்ணல? அததான் உங்ககிட்ட கேக்கணும் மிஸ், நீங்க தானே சால்வ் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. நானா? நான் எப்ப சொன்னேன்? கொஞ்சம் ஸ்கிரீனை பாருங்க. எதுக்கு? ஃபிளாஷ் பேக். பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரும், அதை நினைச்சு பயப்படக்கூடாது, அதை சால்வ் பண்ண முடியலன்னு நினைச்சு வருத்தப்படவும் கூடாது, அந்த ப்ராப்ளம் அதுவாவே சால்வ் ஆகிடும். ஓகேவா? என்ன மீன்ஸ், ஞாபகம் வந்துருச்சா? நீங்க தானே சொன்னீங்க ப்ராப்ளம்னா அதுவா சால்வ் ஆயிருந்தே. ரெண்டா மாசம் ஆச்சு, இன்னும் சால்வே ஆகல, எப்ப ஆகும்? வெக்கமா இல்ல? நாங்க ஏதாவது மார்க் எடுத்திருந்தா பாஸ் மார்க் கூட எடுக்கலன்னு திட்டுவீங்க. பாஸ் மார்க் எடுத்திருந்தா பார்டர்லயே பாஸ் ஆயிட்டு இருக்க 70-80 மார்க் எடுங்கன்னு சொல்லுவீங்க. 70-80 மார்க் எடுத்திருந்தா சென்டம் அடிக்கலன்னு திட்டுவீங்க. சரி பாடம் நடத்தலாம், எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யாருடா அங்க டிஃபன் பாக்ஸ் திறக்கிறது? தெரியல சார். எழுந்துடா, வாங்குறதா முட்டைன்னு பார்த்தா வாயிலே முட்டையாடா, நல்லா வேற இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் நம்மளுடைய தேசிய விலங்கு சொல்லுங்க பாப்போம். சிங்கப்புலி சினிமா டைரக்டர்ல சார், இந்தியாவோட தேசிய விலங்கு புலி சார். சூப்பரா, எல்லாரும் கை தட்டுங்க சார். நாங்க தப்பா சொன்னாலும் நாங்கலாம் யோசிச்சு சொல்றோம், அவங்கள மாதிரி செல்ல பார்த்து சொல்ல சார். திஸ் ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போன் எடுத்து வரீங்களா? எங்க எடுங்க எடுங்க. சரி சரி, கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு இனிமே செல்போன் எடுத்து வரக்கூடாது. ரெண்டு குரூப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அடிச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களோட கடமை என்னன்னா, நல்லா படிச்சு நம்ம ஸ்கூலோட பேரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க.
ஓகே சார். ஆசிரியர்களின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கிரவுன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி இதோ. Thank you, children, for your mind-blowing performance.